தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டேக்கு உங்களோட இமேஜ் ஆட் பண்ணி இந்த ஸ்டைலில் ஒரு ரீல்ஸ் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. லைட் மோஷன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றதை கிளிக் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு அப்படி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே டெக்ஸ்ட் இருக்கும், அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி மேலே உள்ள அந்த ஆரோவை கிளிக் பண்ணி இந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. மித்த எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. இதே மாதிரி இருக்க எல்லா டெக்ஸ்ட்லையும் இந்த ஃபாண்ட்டை மட்டும் நீங்கள் ஸ்டைலை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ண போகிறேன். இங்கே ப்ளூ கலர் லேயர் வரும், இந்த லேயர்ஸ்லாம் உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணும். இந்த ப்ளூ கலர் லேயரை வந்து கிளிக் பண்ணி இந்த கலர் அண்ட் ஃபிளாப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஸ்டார் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பிக்சரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி மேலே உள்ள ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. அதே மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்த இமேஜையும் கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபிளாப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்டார் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களோட பிக்சரை வந்து செலக்ட் பண்ணி மேலே உள்ள ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. இதே மாதிரி இருக்கிற எல்லா லேயர்லையும் இந்த ப்ளூ கலர் லேயரில் உங்களோட இமேஜ் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நான் எல்லாத்துலேயுமே ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ரீப்ளேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு உங்கள் கிளரில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள ஷேர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி வீடியோ அப்படின்றத செலக்ட் பண்ணி இந்த சைடில் உள்ள ஆர் வந்து கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் உங்களுக்கு என்ன ஃபார்மெட் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நான் 720Hd அப்படின்ற ஃபார்மெட் வந்து செலக்ட் பண்ணி கோட் அப்படின்றத செகண்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி ஃப்ரேம் ரேட் வந்து ஃபுல்லு வந்து செலக்ட் பண்ணிட்டு குவாலிட்டி உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகிட்டு உங்களுக்கு சேவ் ஆகிறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி உங்கள் கிளரில் சேவ் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழ் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.